அஸ்லாம் அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது சுவையான ஊத்தாப்பம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அரிசி, ஒரு கப் உளுந்த பருப்பு, ரெண்டுமே ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் இடித்து வச்ச மிளகு, துருவின தேங்காய், அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை, கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு நறுக்குன ரெண்டு வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த அப்புறம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்குன ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துங்கன்னா போதும். வந்துங்கன்னா அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அரிசியும் உளுந்த பருப்பு மாவாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த மாவில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறோம். முட்டை எதுக்கு சேர்க்குறோன்னா உள்ள ஊத்தப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வதங்கின வெங்காயம் வந்து கலந்துக்கணும், அதில் மாவில் கலந்துக்கணும். கொஞ்சம் இடித்து வச்ச மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்த அப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு சேர்த்த அப்புறம் மாவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஊத்தாப்பம் செய்யறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. தவா எடுத்துக்கோங்க. தவா சூடான அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு எண்ணெய் சூடான அப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து போட்டுக்கோங்க. தோசை மாதிரி சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டால் நம்ம எடுக்க முடியாது, திக்காகவே இருக்கணும். ஒரு பக்கம் வெந்த அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு? ஸோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்த அப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்க, இந்த ஊத்தாப்பம் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி மீன் குழம்பு இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னியும் தொட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லா ருசியாக டேஸ்டாக இருக்கும். இப்போ டேஸ்டியான ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.